பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமனை வேலூர் கிராமத்தில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் மத்திய அமைச்சர் ஆண்டிமுத்து சின்னப்பிள்ளை ராசா அவர்களால் உருவாக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் 39ஆம் ஆண்டாக திராவிட தமிழர் திருநாளாம் புத்தாண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் பரதநாட்டியம், பாட்டுப் போட்டி, நடனப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச. பெருநற்கிள்ளி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களின் கண்கவர் நடன கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து ரசித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பரமேஷ்குமார் கலந்து கொண்டு அம்பேத்கர் வகுத்த சட்டங்களையும் திட்டங்களையும் இன்றைய இளைய தலைமுறை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். உங்களுடைய சட்டங்கள் எங்கள் நாட்டுக்கு தேவைப்படுகிறது, எனவே உங்களுடைய சட்டத்தை தாருங்கள் என்று நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கேட்டபொழுது, அப்பொழுது அங்கே இங்கிலாந்துடைய பிரதமர் கூறுகிறார், நீங்கள் கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு உலகம் பூரா நெய்ய தேடுங்க, உங்க நாட்டில் இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் என்ற மான் மனிதர் தான் எங்களுடைய நாட்டினுடைய சட்டத்தை இயற்றுவதில் வல்லவர், பங்கெடுத்துக் கொண்டவர். எனவே நீங்கள் அவரிடம் நேராக செல்லுங்கள், அவர் உங்களுக்கு எல்லா சட்டங்களையும் உங்களுக்கு வடிவமைத்துக் கொடுப்பார் என்று கூறிய அந்த பெரிய மாமேரி தான் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ச. பெருநற்கிள்ளி கலை நிகழ்ச்சி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி பரிசுகளை வழங்கி பேசிய போது, திராவிட தமிழர்களுக்காக குறிப்பாக மாண்ட சமுதாயத்திற்கு இயற்கையை ஒட்டி மதம், கடவுள், சாதி இவைகள் கலவாமல் ஒரு பெருவிழா மானுடம் நேசிக்கிற நிகழ்ச்சி இருக்கிறது என்றால் அது தமிழர்களுக்கான பொங்கல் விழா மட்டும்தான், இதை சிதைப்பதற்கு ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பிற மத கலாச்சாரங்கள் கலந்த காரணத்தினால் நமது தொன்மை மிக்க பண்பாடு சிதைந்துவிடும் பேராபத்தில் உள்ளது. எனவே மற்ற நிகழ்வுகளை பின்னுக்கு தள்ளி வரும் சந்ததிகளுக்கு பொங்கல் விழாவையும் பெரியார் பிறந்த நாளையும் உளப்பூர்வமாக நாமும் உலக மானுட சமுதாயமும் கொண்டாடும் நிலையை திசையெட்டும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று பேசினார். தொண்டரச்செம்மை ஊர் மக்களோடு ஒருவராகவும் உழவு தொழில் செய்கிற விவசாயிகளுக்கு உறுதுணையாகவும் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்த்து வருகிற பெரம்பலூர் மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் அருமை அண்ணன் கலியபெருமாள் அவர்களே, எங்கிருந்தாலும் இந்த மக்களை நேசித்துக் கொண்டிருக்கிற இந்த தேசம் போற்றும் என்னாலும் பெருமகனார் சகோதரர் ராஜா அவர்களுடைய பிறந்த மண்ணில் நின்று பொங்கல் பரிசு வழங்கி உரையாற்றுவதிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி கூற இருக்கிற அருமை இளவல் ரமேஷ் உள்ளிட்ட கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பாராட்டி, காலை முதல் தமிழர் திருநாளில் தங்களுடைய இளமையை மறந்து கலைநயத்தோடு கதிரவன் எழுந்ததிலிருந்து இதுவரையிலும் போட்டிகளில் கலந்து கொண்ட நாளைய திராவிட தமிழ் சமுதாயத்தின் நாற்றங்களாக இருக்கிற சிறார் கூட்டங்களே, அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை, பாராட்டுதலை, தமிழர் திருநாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். துவக்க உரையாக நிறுத்திட்ட அருமை தம்பி தமிழ் பாரதி அவர்கள் ஆங்கிலத்திலே உரையை நிகழ்த்தி அண்ணல் அம்பேத்காரின் மனக்குமுறல்களை இங்கு வெளிப்படுத்தினார்கள். நான் அதற்குள்ளெல்லாம் போய் நேரத்தை செலவிடாமல் நமது பொறியாளர் பரமேஷ்குமார் அவர்கள் இரவிலும் கட்டணம் கட்டக்கூடிய கலை மிக்கவர், பகலிலும் அவர் பல பாலங்களை கட்டக்கூடிய வல்லுநர் என்பதனை போல நான் ஏதோ நாளை மறுநாள் மேலை நாடுகளுக்கு செல்வதாக ஒரு உண்மை கலந்த பொய்யை சொன்னார். அதிலே தமிழ்ச்செல்வன் அவர்கள், நான் ஏதோ ஒரு உயர்ந்த ஜாதியில் பிறந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் வாழ்கிற போதைக்கு வந்ததாக சொன்னார்கள். எனவே எனக்கு சாதி பற்று கிடையாது. காரணம், 9 வயதில் எனது தந்தை மறைந்த எனது தந்தையார் அறிகோவிந்தனார் அவர்கள் கருப்பு சட்டையை போட்டு
பெரியார் ஆசிரியர் பள்ளியில் படித்து எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி மதம் கடவுள் ஜாதி என்கிற கேன்சர் என்று சொல்லுகிற புற்றுநோயை கருவிலே எங்கள் மூளையிலிருந்து அகற்றியவர்கள் என் தாயும் தந்தையும். எனது வாழ்நாளில் காதில் கேட்கக்கூடாத ஒரு செய்தி வார்த்தை இருக்கிறது என்றால் மதம் கடவுள் ஜாதி. இதை மூன்றும் நான் வேரோடும் வேரோடி மண்ணோடும் அகற்றி சமூக நீதி உள்ள ஒரு மானுட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் வேலூர் என்கிற இந்த கிராமத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறேன் என்றால் என்னையும் தாண்டி இந்திய ஒன்றியமும் கடந்து உலகளாவிய அளவில் இருக்கிற மானுட சமுதாயத்திற்கு மதம் கடவுள் என்கிற சாதி என்கிற அந்த புற்றுநோயை அகற்றுகிற ஒரு தலைசிறந்த திராவிட மருத்துவராக இருப்பவர்தான் நம் மண்ணின் மைந்தர் என்னாலும் தேசம் போற்றுகிற அமைச்சர் சகோதரர் ராஜா அவர்கள். எனவே எனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு பிடிப்பு என்பது நட்பு என்பது இந்த கொள்கைதான். எனவேதான் இன்றைக்கு நான் இரண்டாவது முறையாக உங்களுடைய திருநாளில் பொங்கல் பெருநாளில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி பாராட்டுரை வழங்கி கருத்துரை வழங்கி வெற்றி பெற்ற இளம் சிறார்களுக்கு வீராங்கனைகளுக்கு பரிசு வழங்குகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒன்றை சொல்லி உரையை நிறைவுபடுத்த நான் விரும்புகிறேன். தமிழர் திருநாள் என்கிற இந்த திராவிட பெருவிழா இயற்கையை ஒற்றி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் கொண்டு வந்த திருவிழா. இது பார்த்தால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும், ஊன்றி கவனிக்க வேண்டும். தம்பி தமிழ் பாரதியை போன்ற முதல் தலைமுறையாக அல்லது இரண்டாவது தலைமுறையாக படித்திருக்கிற நீங்கள் திராவிட இயக்க சிந்தனையை பகுத்தறிவை அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு தந்திருக்கிற பாடத்தை வளரும் தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நிரம்ப இருக்கிறது. ஒரு 1000 ஆண்டு கால இனப்பகைவர்கள் குறிப்பாக பார்ப்பனர்கள் நம் மண்ணில் காலூன்றி ஊடுருவி கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை அறிவை மானுடத்தில் இருக்கிற சுயமரியாதையை அழித்தார்கள், கொள்ளையடித்தார்கள். அவர்களுடைய சூதுவாதிகளுக்கெல்லாம் இந்த இனம் அடிமையானது. அதனுடைய விளைவாக நான் மானுட சமுதாயத்தில் தெருக்களிலே உடா வருகிற நாய்க்கும் பன்றிக்கும் ஏன் இன்னும் சொல்ல போனால் எருதுகளுக்கும் மாடுகளுக்கும் இருந்த உரிமை மனிதர்களுக்கு இல்லாமல் போயிற்று. 2000 ஆண்டு காலம் இந்த மானுட சமுதாயம் ஆரியர்கள் வந்த பிறகு பார்ப்பனர்கள் பரவலாக தமிழர்கள் வீதியிலே மக்கள் குடியிருப்பிலே குடியேறிய பிறகு அவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்தது. இதை ஏறத்தாழ ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு அயோத்திதாசன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த அயோத்திதாசன் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கிளர்ச்சியை உருவாக்குகிறார். ஆனால் அவருடைய வலிமை குறைந்தளவே இருந்தது. அதற்கு பிறகு அண்ணன் அம்பேத்கர் தூக்கி எறியப்பட்டார், மாட்டு வண்டியிலிருந்து உருட்டிவிடப்பட்டார் என்று சொன்னார்கள். அது வரலாற்றில் பதிவாகியிருந்தாலும் மாட்டு வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் தூக்கி எறிந்தவர்கள் இன்றைக்கும் மாட்டு வண்டி தான் ஓட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே மானுட மத்தியில் விதைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் அம்பேத்கர். அவருடைய புரட்சி. அதற்கு பிறகு 1910 பார்ப்பனர் அல்லாத சங்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று இயக்கங்கள் பரிமளித்து நீதி கட்சியினுடைய தலைவர்கள் செய்த புரட்சி, அதை கடந்து தந்தை பெரியார் அவர்கள் செய்த புரட்சி, அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் என திராவிட இயக்கங்களும் அண்ணன் அம்பேத்கர் தத்துவத்தை தாங்கி பிடித்து தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதனுடைய விளைவாக 1000 ஆண்டு கால பகை ஒரு நூற்றாண்டில் வீழ்த்தப்பட்டு
மானுட சமுதாயம் உயர்ந்திருக்கிறது என்பதற்கு சாட்சியாக நமது மண்ணில் மைந்த அமைச்சராக ஒன்றிய பேரமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது சகோதர ராஜா அவர்கள் பல இடத்திலே பதிவு செய்தார்கள். எங்கள் கிராமத்திற்கு அஞ்சல் துறையில் இருக்கிற கடிதம் வழங்குகிற தபால்காரர் வருவார். அப்படி வருகிற பொழுது ரெட்டியாரும் உடையாரும் உயர் ஜாதிக்காரர்களும் வாழ்கிற இடத்தில் வீதியிலே நின்று உனக்கு அஞ்சல் வந்திருக்கிறது, கடிதம் வந்திருக்கிறது, பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற காலனிக்கு வருகிற பொழுது ஒரு அரச மரத்திலோ அல்லது ஆலமரத்தின் அடியிலோ அந்த கடிதத்தை தொங்க விட்டுவிட்டு உனக்கு கடிதம் வந்திருக்கிறது, வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வீதிக்கு கூட அஞ்சல் வராத அவல நிலை இருந்தது. ஆனால் அதை உடைத்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அஞ்சல்காரன் தன் வீதிக்கு வீட்டுக்கு வரமாட்டானோ ஆனால் அந்த அஞ்சல்காரனுடைய அதிகாரத்தில் இருப்பவனே அமைச்சர் ராஜாவை வந்து பார்க்க செய்த புரட்சிதான் திராவிட இயக்கம். அதுதான் பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் இந்த திராவிட இயக்கம் செய்திருக்கிற புரட்சி. ஆகவே அந்த புரட்சியை இன்றைக்கு அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சூதுமதி கூட்டம் மோடி என்பவரை முன்னிறுத்தி பத்தாண்டு காலம் 2014 முதன் முதலிலே நம் மண்ணில் மைந்த ராஜா அவர்கள் மீது ஊடகங்கள் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ஊடகங்கள் மாத்திரமல்ல, பத்திரிகைகள் தாக்கியது, ஏன் பாராளுமன்றம் தாக்கியது, மக்கள் மன்றம் தாக்கியது, உலகளாவிய அளவிலே விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டார். இன்றைக்கு 700 கோடி மக்கள் உலகளாவிய உலகளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 70 கோடி மக்களிலே 600 கோடி மக்கள் ராஜா 1,86,000 கோடி 2G என்கிற அலைக்காற்று ஒதுக்கீட்டில் ஊழல் செய்து விட்டார் என்று உலக மக்கள் பிரமிப்பாக பார்க்கிற அளவிற்கு நமது நாட்டின் பார்ப்பன ஊடகங்கள் ஊதி பெருக்கியது. ஆனால் நம் மண்ணின் மைந்தர் ராஜா சொன்னார், ஆம் உண்மைதான், 1,76,000 கோடி நான் ஊழல் செய்திருக்கிறேன் என்றால் அது உண்மைதான். அது உண்மையினுடைய மறுபக்கம் என்னவென்றால் 100 கோடி மக்களுக்கு கைபேசியை கொண்டு போய் சேர்த்திருக்கிற புரட்சி செய்திருக்கிறேன். ஆனால் தனி மனிதனாக நின்று தான் கற்ற அறிவை அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் அந்த பகுத்தறிவு துணிச்சலோடு நீதிமன்றத்திலே நின்று அந்த வழக்கை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு நிரபராதியாக திராவிட இயக்கத்தில் இருக்கிற 21ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த போராளி என்று உலக மானுட சமுதாயம் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நமது சகோதர ராஜா. எனவே அவரை போன்ற அந்த எண்ணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். 2014 2G என்கிற ஊழலை சொல்லி பாரதிய ஜனதாவும் RSS ஆட்சிக்கு வந்தார்கள். 2019 ராணுவ கவச வாகனம் செல்லுகிற பொழுது திடீரென்று ஒரு வெடி வெடித்தது, குண்டு வெடித்தது, நிலக்கண்ணி வெடி வெடித்தது, அதனால் 50 மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்து மோடி ஆட்சிக்கு வந்தது. 2024 இன்னும் ஒரு 3 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவசரம் அவசரமாக ராமஜென்ம பூமியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படுகிற 3,000 கோடி நேரடியாகவும் மறைமுகமாக 5,000 கோடி ரூபாய் செலவு செய்து ராமனுக்கு கோயில் கட்டுவதாக, அதற்கு ஒரு குடமுழக்கு கும்பாபிஷேகம் திறப்பு விழா என்று மோடி ஒரு மோசடியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வேலூரிலே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வேலூரிலே இருக்கக்கூடிய மக்கள் சகோதர ராஜாவை பின்தொடர்ந்து வாழ்கிற மக்கள், வேலூர் மக்கள் ஒரு இன்னொரு விடுதலைக்கு தயாராக கூடிய போராளிகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய எண்ணத்தை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். 2024 நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்தியில் இருக்கிற பார்ப்பன பாரதிய ஜனதா RSS சக்திகள் மோடியை முன்னிறுத்தி ராமரை ராமஜென்ம பூமியிலே கோயில் திறப்பு விழா என்று சொல்கிறார்கள். ராமர் எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார், அவதரித்தாரா, பிறந்தாரா, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக வால்மீகி ராமாயணம் சொல்லுகிறது, கம்ப ராமாயணம் பிறந்ததாக சொல்லுகிறது,
அவருடைய மனைவி சீதை எங்கே பிறந்தார் என்றால் நேபாளத்தில் பிறந்தார் என்று சொல்கிறார். நேபாளத்தில் பிறந்த சீதைக்கு தாய்மொழி என்ன? அயோத்தியில் பிறந்த ராமருக்கு தாய்மொழி என்ன? நம்மொழி பேசாத பிறமொழி பேசுபவர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அயோத்தியில் பிறந்த ராமன் எதற்காக இலங்கைக்கு சென்றார்? அங்கு வாழ்ந்த தமிழ் ஊர்குடிய மக்களை, ராவணனை எதற்காக அந்த காட்டை தீக்கரையாக வேண்டும், அந்த மண்ணை, பால் சோலைவனமாக இருந்த மண்ணை ஏன் தீக்கரை ஆக்கினார்? இந்த கேள்வி எல்லாம் அண்ணல் அம்பேத்காரும் தந்தை பெரியாரும் சிந்தனையில் இருக்கிற சகோதரர் ராஜா அவர்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கான விடுதலை பிரகடனத்தை படுத்திக் கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நமது ராஜா அவர்கள். ஆகவே இந்த பொங்கல் விழாவில் கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் நம் கலாச்சாரம், நம் பண்பாடு, நாகரிகம், சாதிய விடுதலை, பொருளாதார விடுதலை, கல்வி விடுதலை, மதத்திலிருந்து விடுதலை, மானுடத்திற்கு சமூக நீதி, இதை பெற வேண்டுமானால் அம்பேத்காரும் பெரியாரும் நாணயத்தின் 2 பக்கங்கள் வலைதளத்தில் 2 நாட்களாக வருகிறது. 500 ரூபாய் நோட்டில் ராமர் படம் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி அந்த அப்படி ஒரு படம் பொறித்த இந்தியாவின் உயர்மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் வெளியே வருமையானால் மீண்டும் ஒரு போர் நடக்கும். மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் அங்கும் இங்குமாக வெட்டி வீழ்த்தப்படுவார்கள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படும். அதே போல ஒடுக்கப்பட்ட மக்களை மீண்டும் ஒடுக்க பார்ப்பார்கள் என்று சொன்னார்களே. வீரவயலிலே நடந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கழித்தது. இதையெல்லாம் கடந்து போன வாரம் மதுரையின் பக்கத்திலே சத்துணவிலே சமையல் கூடத்தில் இருந்த ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின சகோதரி சமைத்தார் என்பதனாலே அங்கே நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுகிற அவலநிலை. மருத்துவமனையில் இருக்கிற செவிலியர் நர்ஸு வைத்தியம் பார்க்க போனால் நீ தாழ்த்தப்பட்டவள், வைத்தியம் பார்க்க மாட்டாங்களா? 21ஆம் நூற்றாண்டில் தொடரும் சாதிய வன்மங்கள், புற்றுநோய், இதை அகற்ற வேண்டுமானால் பெரியார் அம்பேத்கர் என்கிற தத்துவத்தை, மற்ற கலாச்சாரங்களை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் தந்திருக்கிற தத்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழருடைய பொங்கல் விழா என்பது போகி பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும். 1 உழவனுடைய அறுவடை திருவிழா, மானுட சமுதாயத்திற்கு வெளிச்சம் தருகிற, இயற்கையை நேசிக்கிற, இயற்கை இயங்குவதற்கு ஒளி வீச்சுகிற கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா, இயற்கையான விழா. மறுநாள் உலகுக்கு உணவு படைக்கும் உழவர் சமுதாயத்திற்கு நன்றி தெரிவிப்பது, அதற்கு உறுதுணையாக இருக்கிற எருதுகளுக்கு, கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிப்பது, அது கால்நடைக்கு மாட்டு பொங்கல். இன்றைக்கு உண்டு மகிழ்ந்து கண்டு கழிக்கிற காணும் பொங்கல். இப்படி கலாச்சாரம் மிக்க ஒரு விழாவை தமிழர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது எதற்காக நமக்கு தீபாவளி, எதற்காக பிற பண்டிகைகள், எதற்காக பிற இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 தை 1 திருவள்ளுவர் பிறப்பு என்கிற இந்த தமிழர் திருவிழாவை 2 மட்டும் மானுட சமுதாயம் பின்பற்ற வேண்டும், கொண்டாட வேண்டும். இதை 2 கொண்டாடினாலே ஒரு நாகரிகம் உள்ள மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். நம் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயரை சூட்டுங்கள், பகுத்தறிவோடு இந்த சமூகத்தை வழிநடத்துங்கள். பெற்றோர்கள் நல்ல தத்துவங்களை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். குறிப்பாக வேலூரிலே இன்னொரு விடுதலை, இன்னொரு சுயமரியாதை, இன்னொரு அம்பேத்கர், ஒரு பெரியாரை உள்ளடக்கியிருக்கிற சகோதரர் ராஜா உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவரை பின்பற்றி கல்வி, பொருளாதாரம், நாகரிகம், சுயமரியாதையில் நீங்கள் வளர்ந்திட வேண்டும். உங்கள் வளர்ச்சி நாளைய தலைமுறைக்கு ஒரு புரட்சிகரமான சமூகத்தை, சமூக நீதி உள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும் என சொல்லி, தொடர்ச்சியாக எந்த சலங்களுக்கும் ஆட்படாமல், சலசலப்புக்கும் ஆட்படாமல் 39 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மன்றத்தினுடைய நிர்வாகிகளை பாராட்டி, தம்பிமார்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.